புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நல்ல அறிவுரைகளை நமக்கு கொடுப்பார். பேசிவிட்டு முடியும் வரை அடுத்து பேச வர போகிறவர்களை அனுப்பி கொண்டே இருப்பார், போக மாட்டார். எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சதுல எனக்கு கிடைச்ச பல நல்ல சிறப்புகளில் வந்து நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிக்கக்கூடிய பாக்கியம் எப்படி கிடைச்சிடும், அது மாதிரி மனோரமா ஆச்சி கூட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சி நான் பெருமையாக நினைக்கிறேன். அது அவங்ககிட்ட வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறது, பாயும் புலிங்கிற ஒரு படத்தில் ஆச்சிக்கு வில்லனாக நடித்தேன் நான். அவங்க ஒரு ஹோட்டல் நடத்துவாங்க, டீ கடை, அங்கே போய் கலாட்டை பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ரஜினி சாருக்கு ஒரு ஃபைட் நடக்கும். அந்த மாதிரி ஆச்சிக்கு வில்லனாக நடித்தேன். வள்ளலுங்கிற படத்தில் ஆச்சிக்கு மகனாக நடிச்சிருக்கேன். ஆனா ஆட்சிக்கு ஜோடியா நடிச்ச பெருமை பல கதாநாயக நடிகர்களுக்கு இல்ல, எனக்கு இருக்குது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்ட ஆம்பளைகள் எல்லாம் வந்திருப்பாங்க, இவங்களுக்காகத்தான் நீங்க அதையெல்லாம் தியாகம் செஞ்சீங்க. ஆனா உங்களுக்கு புரியலீங்க, நான் தான் புரிய வச்சேன், அது தப்புங்களாங்க. சின்ன வயசுல நீங்க எப்படி இருந்திருப்பீங்க எனக்கு தெரியாது, ஆனா இந்த வயசுலயும் ரொம்ப இளமையா தாறுமாறா இருக்கீங்க. உண்மைதாங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களோட இளமை என்னால விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்களா நடிகன் படம், அதுல வந்து நான் ஆச்சிக்கு, அந்த படத்துல எனக்கு ரெண்டு கதாநாயகி, ஒண்ணு வந்து ஆச்சி அவர்கள், இன்னொன்னு குஷ்பு அவர்கள். அப்படி ஒரு பெருமை எனக்கு கிடைச்சது, நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா இருந்து, சொன்ன மாதிரி எல்லாரும் எஸ்பிஎம் சார் சொன்ன மாதிரி அவங்கனால யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் இருந்ததில்லை. நான் முதல் பார்த்த ஷூட்டிங் வந்து மனோரமா ஆச்சி அவர்களுடைய ஷூட்டிங் தான், தெய்வ திருமகன் ஒரு படம், தேவர் ஃபிலிம்ஸ் படம். அது வந்து பழையகோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் காங்கேயத்துக்கு பக்கத்தில் நடந்தது. அதில் அப்போ அது வந்து இந்த அந்த பண்ணைக்கு சொந்தக்காரர் எங்கள் மாமா திரு மன்றாடியார் அவர்கள், அந்த அவங்க தோட்டத்தில் ஷூட்டிங் நடந்தது. ஆச்சி அவர்களும் நாகேஷ் சார் அவர்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் நான் பார்த்த முதல் ஷூட்டிங்கு. அப்போருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஆட்சி கூட இருந்து பணியாற்றுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்சியருடைய புகழ் வந்து மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை வந்து இவ்வளவு கிராண்டா அரேஞ்ச் பண்ண மதிப்புக்குரிய ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.